Assalamualaikum friends, welcome to Fathussamayal. இன்றைக்கி நம்ம ஃபாத்துசமையில் ரொம்பவே சூப்பரான ஸ்டோரேஜ் டிப்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம மல்லித்தலை வாங்கிட்டு வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் வாடி போயிடும், அதனால் ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி ரெண்டு வாரம் ஆனாலும் மல்லி இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான ரெண்டு டிப்ஸ் தான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 1 லாக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக குக்பேட் டீமோட கொலாபரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. இந்த வாரம் இந்த கான்டெஸ்ட்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்த சமையல். ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த ரெசிபி வேணாலும் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸ்லாஷ் ஃபாத்தூ சமையல்னு மறக்காமல் கதை சொல்கின்ற பக்கத்தில் அதில் போட்டுருங்க. கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற வின்னர்ஸ்க்கு எலக்ட்ரிக் பீட்டர் பரிசாக காத்துட்ருக்கு, மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்பேட் பற்றின டீட்டெயில் தெரியலனா ஜஸ்ட் ஒரு இந்த சின்ன கிளிப்பை பார்க்கலாம். குக்பேட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெசிபி ஷேரிங் பிளாட்ஃபார்ம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 70 கண்ட்ரீஸில் வேர்ல்ட் ஃபுல்லாக இருக்குது. 6 லாங்குவேஜஸில் நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி தமிழ்லையும் இருக்குது. ஹோம் மேக்கர் விமன்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா விமன்ஸும் அவங்க செய்யக்கூடிய ரெசிபிஸை இந்த பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணலாம். உங்களோட திறமையை ஊக்கப்படுத்துகிற விதமாக உங்களோட ரெசிபியை பொறுத்து அவங்க கிஃப்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. குக்பேட்டில் வீக்லி கான்டெஸ்ட் ரெகுலராக இருக்குது. இந்த கான்டெஸ்டில் நீங்கள் உங்கள் ரெசிபியை அப்லோட் பண்ணிவிட்டு வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸஸ் உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய ரெசிபிஸ்க்கு அது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். இதில் எப்படி ரெசிபிஸை அப்லோட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோட நடுவில் சொல்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். எப்போ வந்து மல்லித்தலை வாங்கிட்டு வந்தோடனே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட்டு, இல்லாட்டி அது வாடி போயிடும். அதே மாதிரி ஃபேனை போட்டுட்டு இதை வந்து செப்பரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணாதீங்க. ஃபேன் காற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா அது வாடி போயிடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பழுத்த இலைகளெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை வந்து இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய இலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் பழுக்க வச்சிரும். ஸோ இந்த மாதிரியான பழுத்த இலைகளை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒவ்வொரு கொத்தாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய வேரை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வேர் நமக்கு தேவையில்லை. வேர்லேருந்து தண்டை முழுசாக கட் பண்ணிடாமல் தண்டு பகுதியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பொதுவாக மல்லி தலையை விட காம்பில் தான் வந்து ருசி அதிகம். அதே மாதிரி ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக மறக்காமல் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுக்க போகிறேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக் எடுக்கிறத விட சில்வர் பாத்திரம் தான் பெஸ்ட்டு. ரொம்ப நாள் வந்து நல்லா தாங்கும். இப்போ நம்ம வச்சுருக்க மல்லி இலைகளை மூடுற மாதிரி வந்து ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். இது நல்லா வந்து ஈரத்தெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க யூஸ் ஆகும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த மல்லி இலையில் இருக்கக்கூடிய தண்டெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கலாம். இது ரசம் தாளிக்கிறதுக்கு அல்லது கூட்டு பொரியல் பண்ணும்போது லாஸ்ட்டாக போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியதான். ஈரக்கை படாமல் இது எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இது ஃப்ரிட்ஜில் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கான்டெஸ்ட்டுக்கு ரெசிபிஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குக்பேட் டீமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் க்ரியேட் ஆகும், அதாவது ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் தொடங்குங்கள் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் ஆர் கூகுள் அக்கௌண்ட் மூலமாக வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனோன்னா அந்த பேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய சென்டர் ஆப்ஷன், அதாவது எடிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். எடிட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த ரெசிபியோட பிக்கை வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ரெசிபியோட பிக்கை புகைப்படத்தை பதிவேற்றவும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நெய்யப்பம் செஞ்ச ரெசிபியோட ஃபோட்டோவை அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய செய்முறை தலைப்பில் நீங்கள் செய்யக்கூடிய ரெசிபியோட நேம் எழுதணும். நெக்ஸ்ட்டு இதுதான் ரொம்ப முக்கியம், அதுக்கு கீழே கதை சொல்க அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல ஹேஷ்டேக்கில் ஃபாத்தூ சமையல் அப்படின்றத மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் தேவையான பொருட்கள் நீங்கள் உங்களோட ரெசிபிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ரெசிபியோட செய்முறையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணிக்கலாம். அதோட அந்த ரெசிபியோட ஃபோட்டோஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே கொடுத்துருக்கிறது மாதிரி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் வந்து முடித்ததுக்கு அப்புறமா வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செய்முறை, அதாவது நீங்கள் டெக்ஸ்ட் மூலமாக அப்லோட் பண்ண அந்த ரெசிபி ஒரு தனி செக்ஷனாகவே வந்துடும். சப்போஸ் உங்களோடதுல ஏதாவது எடிட் பண்ணணும்னா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எத்தனை ரெசிபி வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கான்டெஸ்ட்டில் வின் பண்ணுற வின்னர்ஸ்க்கு கிஃப்ட்ஸ் காத்துட்ருக்கு. கான்டெஸ்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பார்த்தினா செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மல்லியெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி வச்சாச்சு. தண்டு பகுதி கீழே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வரிசைப்படுத்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டில் வந்து நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் மல்லிகளை. ஸோ லைட்டாக ஒரு பக்கெட் வந்து இந்த மாதிரி வந்து கீறிட்டு கத்தியில் சுற்றி வந்து சிசர் வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க நீட்டாக. இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய மல்லி இலைகளை வந்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களால் வந்து அதில் நிரப்ப முடியுமோ அந்தளவுக்கு நிரப்பிக்கலாம். உங்களுக்கு நிறைய மல்லித்தலை வேணும்னா நீங்கள் பெரிய சைஸ் பாட்டில்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் மூடுறதுக்கு முன்னாடி பாட்டிலோட மேல் பாகம் இருக்கு இல்லையா, அதில் சின்னதாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை உள்ளே வந்து சொருகுனா போதும், கரெக்டாக வந்து அது அட்டாச் ஆகிக்கும். ஜஸ்ட் அவ்வளோதான், நம்ம லைட்டாக அந்த மாதிரி அழுத்தி விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அது உள்ளே போயிடும். இப்போ அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 2 weeks வரைக்கும் கொத்தமல்லி இலைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் காண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.